Hi friends, in this video, we will talk chemistry unit 4 D தொகுதி தனிமங்கள். In the D தொகுதி தனிமங்கள் வந்துட்டு தனிம வரிசை அட்டவணையில் நடுப்பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கும். இப்போ இதில உள்ள க்வெஸ்சன்லாம் பார்க்கலாம். First question, D தொகுதியில் உள்ள இடைநிலை வரிசைகளின் எண்ணிக்கை வந்துட்டு 4. D தொகுதியில் உள்ள இடைநிலை வரிசைகளின் எண்ணிக்கை 4. ஒவ்வொரு வரிசையிலும் 10 தனிமங்கள் வந்து இருக்கும். ஒவ்வொரு வரிசையிலும் 10 தனிமங்கள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட், டி தொகுதி தனிமங்களின் பண்புகள் எப்படி இருக்கும்னா, அதிக நேர்மின் தன்மை, அதுக்கு வந்துட்டு எஸ் தொகுதி உலோகங்கள். குறைந்த நேர்மின் தன்மை வந்துட்டு பி தொகுதி அலோகங்கள். அதிக நேர்மின் தன்மை இருக்கிற எஸ் தொகுதியில் இருக்க உலோகங்களுக்கும் குறைந்த நேர்மின் தன்மை பி தொகுதி அதில் இருக்க அலோகங்களுக்கும் இடையே வந்து இருக்கனால இது வந்து இடைநிலை தனிமங்கள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், இடைநிலை தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு N-1 D-1-10 NS-1-2. இடைநிலை தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு N-1 D-1-10 NS-1-2. நெக்ஸ்ட், மின்சாரம் மற்றும் வெப்பத்தை நன்கு கடத்தும் உலோகங்கள் வந்துட்டு டி தொகுதி தனிமங்கள் இருக்க உலோகங்கள். மின்சாரம் மற்றும் வெப்பத்தை நன்கு கடத்தும் உலோகங்கள் டி தொகுதி தனிமங்கள். நெக்ஸ்ட், காந்தத்தன்மை நிர்ணயிக்கப்படுவது வந்து தனித்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையில். காந்தத்தன்மை நிர்ணயிக்கப்படுவது தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையில். காந்தப்புலத்தால் ஈர்க்கப்படும் சேர்மங்கள் பாரா காந்தத்தன்மை. காந்தப்புலத்தால் ஈர்க்கப்படும் சேர்மங்கள் பாரா காந்தத்தன்மை. இது வந்துட்டு தனித்த எலக்ட்ரான்களை வந்து பெற்றிருக்கும். தனித்த எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும், காந்தப்புலத்தால் ஈர்க்கப்படும். நெக்ஸ்ட்டு, காந்தப்புலத்திலிருந்து விலக்கமடையும் சேர்மங்கள் டயா காந்தத்தன்மை. காந்தப்புலத்திலிருந்து விலக்கமடையும் சேர்மங்கள் டயா காந்தத்தன்மை. இந்த டயா காந்தத்தன்மை வந்துட்டு தனித்த எலக்ட்ரான்கள் பெற்றிருக்காது. நெக்ஸ்ட், காந்த திருப்புத்திறனின் மதிப்பு மியூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என் ப்ராக்கெட்டுக்குள்ள N+2 Bm. காந்த திருப்புத்திறனின் மதிப்பு மியூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் N N+2 Bm. நெக்ஸ்ட், ஃபெரோ காந்தத்தன்மை உடைய சேர்மங்கள் அயன். ஃபெரோ காந்தத்தன்மை உடைய சேர்மங்கள் அயன். நெக்ஸ்ட், டி தொகுதி தனிமங்களின் நேர்மின் அயனிகள் வந்துட்டு ஈனிகள். டி தொகுதி தனிமங்களின் நேர்மின் அயனிகளுக்கு பேர் ஈனிகள். நெக்ஸ்ட், தனிம வரிசை அட்டவணையில் வரிசை எண் 4 தொகுதி எண் 11 உள்ள தனிமம் காப்பர். தனிம வரிசை அட்டவணையில் வரிசை எண் 4 தொகுதி எண் 11 உள்ள தனிமம் காப்பர். இதனுடைய குறியீடு வந்து Cu. நெக்ஸ்ட், ரோமானியர்கள் குப்ரம் என பெயரிட்ட தனிமம் காப்பர். ரோமானியர்கள் குப்ரம் என பெயரிட்ட தனிமம் காப்பர். நெக்ஸ்ட், தனித்த காப்பர் அதிக அளவில் கிடைக்கும் நாடுகள் வந்துட்டு யுஎஸ்ஏ இந்தியா. யுஎஸ்ஏல வந்துட்டு மெக்சிகன், இந்தியாவில் வந்துட்டு பீகாரில் இருக்க சிங்பூங், ராஜஸ்தானில் கேத்ரி டர்ஃபியா, நெக்ஸ்ட் தமிழ்நாட்டிலையும் கிடைக்குது. நெக்ஸ்ட், காப்பரின் முக்கிய தாது காப்பரைட். அதனுடைய குறியீடு CuFeS2. 76% வந்துட்டு கிடைக்குது காப்பரின் முக்கிய தாது காப்பரைட். நெக்ஸ்ட், செம்பழுப்பு நிறமுள்ள பளபளப்பான உலோகம் காப்பர். இது வந்துட்டு 1356 டிகிரி செல்சியஸில் உருகும். செம்பழுப்பு நிறமுள்ள பளபளப்பான உலோகம் வந்து காப்பர். இது 1356 டிகிரி செல்சியஸில் உருகும். நெக்ஸ்ட், பாத்திரங்கள் கொள்கலன்கள் கலோரி மீட்டர்கள் நாணயங்கள் முதலியன தயாரிக்க பயன்படுவது காப்பர். பாத்திரங்கள் கொள்கலன்கள் கலோரி மீட்டர்கள் நாணயங்கள் முதலியன தயாரிக்க பயன்படுவது காப்பர். நெக்ஸ்ட், தங்கம் மற்றும் வெள்ளி கலந்த உலோக கலவை நாணயங்கள் மற்றும் ஆபரண தயாரிப்பில் பயன்படுவது காப்பர். தங்கம் மற்றும் வெள்ளி கலந்த உலோக கலவை நாணயங்கள் மற்றும் ஆபரண தயாரிப்பில் பயன்படுவது காப்பர். நெக்ஸ்ட், தனிம வரிசை அட்டவணையில் வரிசை எண் 4 தொகுதி எண் 6 உள்ள தனிமம் குரோமியம். தனிம வரிசை அட்டவணையில் வரிசை எண் 4 தொகுதி எண் 6 உள்ள தனிமம் குரோமியம். இதனுடைய குறியீடு Cr. குரோமியத்தை கண்டறிந்த வேதியியலாளர் எல் என் வான்குயில்
பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். எந்த வருஷம் கண்டுபிடிச்சிப்பாருனா 1797. குரோமியத்தை கண்டறிந்த வேதியியலாளர் எல்என் வான் கிளின், 1797. நெக்ஸ்ட், நிறமுள்ள சேர்மங்களை கொடுப்பது இந்த குரோமியம். நிறமுள்ள சேர்மங்களை கொடுப்பது குரோமியம். கிரேக்கத்தில் இதுக்கு பேர் குரோமா. குரோமாக்கு என்ன மீனிங்னா நிறம். நெக்ஸ்ட், குரோமைட் தாது கிடைக்கும் இடங்கள் பீகார், மைசூர், சென்னை, பம்பாய். குரோமைட் தாது கிடைக்கும் இடங்கள் வந்துட்டு பீகார், மைசூர், சென்னை, பம்பாய். நெக்ஸ்ட், குரோமியத்தின் முக்கிய தாது வந்துட்டு குரோமைட் ஆர் குரோம். குரோமியத்தின் முக்கிய தாது குரோமைட் ஆர் குரோம். இதனுடைய குறியீடு FeOCr2O3. FeOCr2O3. நெக்ஸ்ட், சில்வர் போன்று வெண்மையானது, படிக வடிவமுடையது குரோமியம். சில்வர் போன்று வெண்மையானது, படிக வடிவமுடையது குரோமியம். மிகவும் கடினமானது, உடையக்கூடியது. இது வந்துட்டு 2113 கெல்வின் வெப்பநிலையில் வந்துட்டு உருவும் இந்த குரோமியம். நெக்ஸ்ட், நிக்கல் எஃகு கேடயங்கள் செய்ய பயன்படுவது குரோமியம். நிக்கல் எஃகு கேடயங்கள் செய்ய பயன்படுவது குரோமியம். சாயத்தொழிலில் வந்துட்டு குரோமியத்தின் சேர்மங்கள் நிறமிகளாகவும் மற்றும் தோல் பதனிடும் தொழிலும் வந்து பயன்படுகிறது. சாயத்தொழில் குரோமியத்தின் சேர்மங்கள் நிறமிகளாகவும் மற்றும் தோல் பதனிடும் தொழில்களிலும் பயன்படுகிறது. நெக்ஸ்ட், தனிம வரிசை அட்டவணையில் வரிசை எண் 4 தொகுதி 12 உள்ள தனிமம் வந்து ஜிங்க். இதனோட குறியீடு வந்து இஜெட்யன். தனிம வரிசை அட்டவணை வரிசை எண் 4 தொகுதி 12 உள்ள தனிமம் ஜிங்க். இதனுடைய குறியீடு இஜெட்யன். நெக்ஸ்ட், ஆயுர்வேதத்தில் ஜிங்க் எவ்வாறு அழைக்கப்படுகிறது யஸ்தா. ஆயுர்வேதத்தில் ஜிங்க் எவ்வாறு அழைக்கப்படுகிறது யஸ்தா. நெக்ஸ்ட், ஜிங்கின் முக்கிய தாது ஜிங்க் பிளான்ட். ஜிங்கின் முக்கிய தாது ஜிங்க் பிளான்ட். இதனுடைய குறியீடு இஜெட்என்எஸ். நெக்ஸ்ட், ஜிங்க் பிளான்ட் கிடைக்கும் இடம் ராஜஸ்தானில் இருக்க உதயப்பூர் அப்படின்ற பிளேஸில் இருக்க ஜாவார் சுரங்கம். ராஜஸ்தான் உதயப்பூர் ஜாவார் சுரங்கத்தில் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட், நீலம் கலந்த வெண்மை நிற உலோகம் ஜிங்க். இது வந்து வெப்பம் மின்சாரத்தை வந்து கடத்தும். நீலம் கலந்த வெண்மை நிற உலோகம் ஜிங்க் இது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை வந்து கடத்தும். 773 கெல்வின் வெப்பநிலையில் காற்றில் இருந்து வெண்மையான பஞ்சு போன்ற ஜிங்க் ஆக்சைடு உருவாகி பிறகு இலை போன்று மாறும். அதுக்கு பேரு பிளாசப்பர் உல். 773 கெல்வின் வெப்பநிலையில் காற்றில் எரிந்து வெண்மையான பஞ்சு போன்ற ஜிங்க் ஆக்சைடு உருவாகி பிறகு இலை போன்று மாறுகிறது. அதுக்கு பேரு பிளாசபர் உல். நெக்ஸ்ட், சயனைடு முறையில் கோல்டு மற்றும் சில்வர் பிரித்தெடுத்தலில் பயன்படுவது ஜிங்க். சயனைடு முறையில் கோல்டு மற்றும் சில்வர் பிரித்தெடுத்தலில் பயன்படுவது ஜிங்க். நெக்ஸ்ட், இரண்டாவது இடைநிலை வரிசை அதுக்கு பேர் வந்துட்டு 4D வரிசை அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது இடைநிலை வரிசை அதை வந்து 4D வரிசை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், தனிம வரிசை அட்டவணையில் வரிசை எண் 5 தொகுதி எண் 11 உள்ள தனிமம் சில்வர். தனிம வரிசை அட்டவணையில் வரிசை எண் 5 தொகுதி எண் 11 உள்ள தனிமம் வந்து சில்வர். இதனுடைய குறியீடு ஏஜி. சில்வரின் முக்கிய தாது அர்ஜென்டைட். சில்வரின் முக்கிய தாது அர்ஜென்டைட். நெக்ஸ்ட், அர்ஜென்டைன் கிடைக்கும் இடங்கள் வந்துட்டு கர்நாடகாவில் வந்துட்டு கோலார் வயல், ஆனந்தபூர் அப்படி அங்கே வந்துட்டு சுரங்கங்களில் வந்து கிடைக்கிது. கர்நாடகாவில் கோலார் வயல்லையும் ஆனந்தபூரில் வந்து சுரங்கங்கள்லையும் கிடைக்கிது. நெக்ஸ்ட், அர்ஜென்டைன் தாதுவில் இருந்து சில்வர் பிரித்தெடுக்கும் முறை வந்துட்டு மார்க் ஆதர் மற்றும் பாரஸ்ட் சயனைடு முறையில் வந்துட்டு சில்வரை பிரித்தெடுக்கிறாங்க. மார்க் ஆதர் மற்றும் பாரஸ் சயனைடு முறை. நெக்ஸ்ட், பளபளப்பான வெண்ணிற உலோகம் வந்து சில்வர். இது வந்துட்டு 1233 டிகிரி செல்சியஸில் வந்து உருகும். 2485 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு கொதிக்கும். 1233 டிகிரி செல்சியஸில் உருகும். 2485 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும். நெக்ஸ்ட், ஏஜிபிஆர் புகைப்பட தொழிலில் பயன்படுகிறது.
இந்த சில்வர் கலந்த கலவை தான் ஏஜிபிஆர். அது வந்துட்டு புகைப்பட தொழிலில் வந்து பயன்படுகிறது. சில்வர் இலைகள் மருந்துகளிலும் சில்வர் ரசக்கலவை பற்களிகளை அடைக்கவும் பயன்படுகிறது. சில்வர் இலைகள் வந்துட்டு மருந்துகளிலும் சில்வர் ரசக்கலவை பற்களிகளை அடைக்கவும் பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு தனிம வரிசை 6 தொகுதி எண் 11 உள்ள தனிமம் வந்து கோல்டு. தனிம வரிசை எண் 6 தொகுதி எண் 11 உள்ள தனிமம் கோல்டு. தங்கம் இயற்கையில் குவார்ட்ஸ் பாறைகளிடையே ரேகைகளாக காணப்படுகிறது. தங்கம் இயற்கையில் எப்படி காணப்படுதுன்னா குவார்ட்ஸ் பாறைகளுக்கு இடையே ரேகைகளாக வந்து காணப்படுது. நெக்ஸ்ட்டு மணல் சிறு கற்கள், அதுக்கு பேர் வந்து பிளேசர் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது ஆற்றுப்படுகை மண்ணில், அது வந்துட்டு அலுவியல் கோல்டு, அங்கே வந்துட்டு காணப்படுகிறது. இந்த தங்கம் வந்துட்டு எங்கே காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மணல் சிறு கற்களில் வந்து பிளேசர் கோல்டு அப்படின்னும், அல்லது ஆற்றுப்படுகை மண்ணில் காணப்படுற தங்கத்துக்கு பேர் அலுவியல் கோல்டு காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு கோல்டின் முக்கிய தாது ஆற்றுப்படுகை மண்ணில் உள்ள கோல்டு. கோல்டின் முக்கிய தாது ஆற்றுப்படுகை மண்ணில் இருக்க கோல்டு தான். நெக்ஸ்ட்டு உலகத்தின் கோல்டு உற்பத்தியில் ஏறத்தாழ பாதியளவு கோல்டு வந்து தென்னாப்பிரிக்கா சுரங்கங்களில் தான் கிடைக்கிறது. உலகத்தின் கோல்டு உற்பத்தியில் ஏறத்தாழ பகுதியளவு கோல்டு வந்துட்டு தென்னாப்பிரிக்கா சுரங்கங்களிலிருந்து கிடைக்கிறது. உலகில் கோல்டு உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா பெற்றுள்ள இடம் 8. உலகில் கோல்டு உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா பெற்றுள்ள இடம் வந்து 8. கர்நாடகாவில் உள்ள கோலார் சுரங்கத்தில் 99.97% மொத்த உற்பத்தியிலிருந்து பெறப்படுகிறது. கர்நாடகாவில் உள்ள கோலார் சுரங்கத்தில் மொத்த உற்பத்தியில் 99.97% வந்து பெறப்படுகிறது. நெக்ஸ்ட்டு கோல்டின் தரம் வந்து கேரட், சுத்தமான தங்கம் வந்து 24 கேரட், ஆபரண தங்கம் வந்துட்டு 18 கேரட்டாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட பண்புகள் பார்த்தோன்னா ஆரஞ்சு நிற படிகம், உருகு நிலை வந்துட்டு 396 டிகிரி செல்சியஸ், குளிர்ந்த நீரில் ஓரளவே கரையும், சுடுநீரில் நன்கு கரையும். இந்த பண்புகளை பெற்றது எதுனா பொட்டாசியம் டைக்ரோமேட். இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்துட்டு ஆரஞ்சு நிறமாக இருக்கும். இதனுடைய உருகு நிலை 396 டிகிரி செல்சியஸ், குளிர்ந்த நீரில் வந்து ஓரளவு தான் கரையும், சுடுநீரில் வந்துட்டு நல்லா கரையும். எதுனா இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட். இதனுடைய குறியீடு K2Cr2O7. நெக்ஸ்ட்டு நீரில் நன்கு கரையும், ஆல்கஹாலில் கரையாதது. மயில் துத்தம் அல்லது காஃபர் சல்ஃபேட், நீரில் நன்கு கரையும், ஆல்கஹாலில் கரையாதது. மயில் துத்தம் அல்லது காஃபர் சல்ஃபேட், இதனுடைய குறியீடு CuSO4 5H2O, இதுதான் இதனுடைய குறியீடு. நெக்ஸ்ட்டு விவசாயத்தில் கிருமி நாசினியாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுவது காஃபர் சல்ஃபேட். விவசாயத்தில் கிருமி நாசினியாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுகிறது காஃபர் சல்ஃபேட். நெக்ஸ்ட்டு நீரில் கரையும், நீர்த்த கரைசல் ஒளியின் முன்னிலையில் சிதைவடைகிறது. சில்வர் நைட்ரேட் அல்லது லூனார் காஸ்டிக். நீரில் கரையும், ஓகேங்களா. இந்த லூனார் காஸ்டிக்கோட குறியீடு வந்து AgNO3. நெக்ஸ்ட்டு மை முடிச்சாயம் தயாரிக்க பயன்படுகிறது, சில்வர் மூலம் பூச பயன்படுகிறது இந்த AgNO3. சில்வர் நைட்ரேட் அல்லது லூனார் காஸ்டிக், மை முடிச்சாயம் தயாரிக்க பயன்படுகிறது, சில்வர் மூலம் பூச பயன்படுகிறது. நெக்ஸ்ட் இயற்கையில் காலமைன் என்ற பொருளாக கிடைப்பது ஜிங்க் கார்பனேட். இயற்கையில் காலமைன் என்ற பொருளாக கிடைப்பது ஜிங்க் கார்பனேட். அதனுடைய குறியீடு ZnCO3. நெக்ஸ்ட்டு வெண்மை நிறமுள்ள தூள் நீரில் கரையாதது, ஜிங்க் கார்பனேட். வெண்மை நிறமாக இருக்கும், நீரில் கரையாதது, ஜிங்க் கார்பனேட், ZnCO3. நெக்ஸ்ட்டு தோல் நோயை வந்து குணப்படுத்தும் களிம்புகளில் வந்து பயன்படுகிறது அழகு பொருட்கள் தயாரித்தல் ரப்பர் தொழிற்சாலை, அங்கே வந்து நிறமையாக பயன்படுகிறது. தோல் நோயை குணப்படுத்தும் களிம்புகளில் பயன்படுகிறது, அழகு பொருட்கள் தயாரிக்கிறதுல ரப்பர் தொழிற்சாலை நிறமிகளாக பயன்படுகிறது இந்த ஜிங்க் கார்பனேட். நெக்ஸ்ட்டு கேசியஸ் ஊதா என்பது கூழ்ம கோல்டு.
கேசியஸ் ஊதா அப்படிங்கிறது கூழ்ம கோல்டு, கரு ஊதா அல்லது சிவப்பு நிறம். இது எப்படி இருக்கும்னா கரு ஊதா அல்லது சிவப்பு நிறம். கேசியஸ் அப்படிங்கிறது கேசியஸ் ஊதா. கேசியஸ் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பாரு, அதனால இதுக்கு பேரு கேசியஸ் ஊதா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ரூபி சிவப்பு நிற கண்ணாடி மற்றும் உயர்தர மண்பாண்டங்கள் தயாரிக்க பயன்படுகிறது கேசியஸ் ஊதா. ரூபி சிவப்பு நிற கண்ணாடி மற்றும் உயர்தர மண்பாண்டங்கள் தயாரிக்க பயன்படுகிறது கேசியஸ் ஊதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.